அன்பு நெஞ்சங்களே இனிய வணக்கங்கள். என்ன மலேசியாவில் கூப்பிட்டாக, மானா மதுரையில் கூப்பிட்டாக, என்ன திடீர்னு கரகாட்டக்காரன் பட டைலாக்லாம் பேசுறீங்களேன்னு கேட்காதீங்க. இது நமது அம்மா நாளிதழில் தேமுதிகவை கடுமையாக அட்டாக் செய்து எழுதப்பட்டதுங்க. தேமுதிகனோட தான் நினைவுக்கு வருது. முந்தைய நம்முடைய காணொலியில் விலகியதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு நம்ம பேசின காணொலியில் அதன் கீழே ஸ்வீட் பாக்ஸ் சம்மந்தமாக என்ன டீலிங் நடந்தது பாஸ் அதையும் சொல்லுங்க அப்படின்னு பலரும் கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து ஆறு அமைச்சர்களுக்கு புதிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு. நம்ம கழுகார் பதிவு செஞ்சிருக்காரு, அது என்ன? அப்புறம் இன்னொரு பக்கம் இரண்டு தரப்புக்கிடையே தீவிரமான பேச்சுவார்த்தையும் தொகுதி பங்கீடு சம்பந்தமாக நடந்திருக்குங்க. இரண்டு தரப்புக்கு இடையே என்னவென்னா கூட்டணி கட்சிகளுக்கு இடையே நினைச்சிட வேணாம், இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் இருவருக்கும் இடையே தான் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அதனுடைய பின்னணி என்ன? ஏன்னா இப்போ அதிமுகவுடைய இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலும் வெளியாகியிருக்கு இல்லையா? இவை எல்லாவற்றையுமே நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸில் பார்க்கலாம். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம். பதினஞ்சு இன்டூ 23 தேமுதிகவின் ஸ்வீட் பாக்ஸ் டீல். நமது அம்மா நாளிதழில் தான் துளிகள் வெளியேறினா கடலுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு தேமுதிகவை கடுமையாக அட்டாக் செஞ்சு எழுதியிருக்காங்க. அதுலேயும் ஒரு படி மேலே போய் நரம்பு இல்லாத நாக்கு எதை வேணாலும் பேசணும்னு பேசுகிறாரு விஜயகாந்துடைய மகன். இன்னொரு பக்கம் சுத்தீசோ என்னை மலேசியாவில் கூப்பிட்டாக, மானாமதுரையில் கூப்பிட்டாகன்னா பேசிகிட்டு இருக்காரு. அணைய போகிற நெருப்பாக ஆலவட்டம் போடட்டும் அப்படின்னு கடுமையாகவே தாக்கி எழுதியிருக்காங்க. ஏன் இந்த அளவுக்கு எழுதியிருக்காங்க அப்படின்னு அதிமுக தரப்பில் கேட்டப்ப, தொடக்கத்திலிருந்து நாகரீகத்தோடு தான் தேமுதிகவை அணுகிட்டு இருந்தோம், ஆனால் விஜயகாந்துடைய மகனோ எது ஏதோ பேசிகிட்டு இருக்காரு, இதுதான் எங்களுடைய எடப்பாடியார் அவர்களை ரொம்பவே வந்து கோபப்படுத்தினது, ஒரு சின்ன வயசில் இப்படி இல்லாமல் பேசுறது அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டார். அதனுடைய எதிர்வினையாகத்தான் இந்த படைப்பை நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க அதிமுகவுடைய பத்திரிகை சார்ந்த ரத்தத்தின் ரத்தங்கள். சரிங்க, தேமுதிகவுடைய ஸ்வீட் பாக்ஸுடைய டீலிங் என்ன, அது குறித்து வாய் திறக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு அதிமுகவுடைய சீனியர் ஆராக்கள்கிட்ட கேட்டப்ப, பாமகவுக்கு பேசப்பட்ட ஸ்வீட் பாக்ஸை விட அதிகமாக எங்களுக்கு ஸ்வீட் பாக்ஸ் தரணும் அப்படின்னு அது குறித்தும் தொடர்ந்து டிமாண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க கேட்டது என்னன்னா, 23 தொகுதிகள் எங்களுக்கு குறைவெல்லாம் கொடுத்துடணும் பாமக போல, அதே போல ஒவ்வொரு தொகுதிக்கும் 15 ஸ்வீட் பாக்ஸ்கள் தேவைப்படுது, 15 × 23 345 ஸ்வீட் பாக்ஸ்கள் தேவைப்படுது அப்படின்னு சொல்ல, என்னது அவ்வளோவா அப்படின்னு எங்களுக்கு தூக்கி வாரி போட்டது. ஆனாலும் அவங்க விடாமல் அதுலேருந்து இறங்கி வரவே இல்லை. அப்புறம் பேசிக்கிட்டே இருந்தாங்க, அதிமுக தரப்பை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் கிடையாது, அவ்வளோலாம் எங்களால் முடியாது, எங்களை பொறுத்த வரைக்கும் சில ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் நாங்கள் பகிர்ந்துக்கிறோம், அது உங்களுக்கு ஒதுக்குற தொகுதியில் நிற்கிற உங்கள் வேட்பாளருக்கு டைரெக்டாக அங்கே இருக்கிற எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் தொகுதி பொறுப்பாளர்கள் கொண்டு போய் சேர்த்துருவாங்க, வேண்டிய செலவுகள் எல்லாவற்றையும் எங்கள் கட்சியினர் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லவும், இதை தேமுதிக தரப்பால் ஏற்றுக்கவே முடியல, தொடர்ந்து எங்களுக்கு நேரடியாக தலைமை கையில் ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துடணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இறுதியாக ஒரு தொகுதிக்கு 12 ஸ்வீட் பாக்ஸ் குறைவில்லாமல் இருக்கணும், 12 × 23 276 ஸ்வீட் பாக்ஸ் எங்களுக்கு வந்துடணும், ரவுண்டாக 275 வேணால் கொடுத்துருங்க அப்படின்னு டிமாண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இது எல்லாமே எங்களுடைய எடப்பாடியாருக்கு அவருக்கு நெருக்கமானவங்களுக்கு தகவல் போக, மாம்பழ நகரத்துலேருந்து மாம்பழ மாவட்டத்திலேருந்து வந்திருக்குங்கிறனால அவங்க ஸ்வீட் ஸ்வீட்டாக கேட்கலாமா, எடப்பாடியாருக்கு நெருக்கமானவங்களே இப்படி கேட்டவங்க கிட்ட கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் நிலவரம். அதன் பிறகு தான் இறுதியாக எதுவும் ஒத்து வராமல் கடைசியாக தேமுதிக கூட்டணியிலிருந்தும் விலகிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இந்த விவகாரங்களை நன்கு அறிந்த எடப்பாடி அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கிற இரத்தத்தின் இரத்தங்கள். இபிஎஸ் அனுப்பிய பட்டியல் பாய்ந்த பன்னீர். மார்ச் 7 இரவில் முதல்வருடைய வீட்டில் மூத்த அமைச்சர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் தீவிரமான ஆலோசனையை மேற்கொண்டாங்க. அந்த ஆலோசனையுடைய இறுதியில் பார்த்தோம்னா, முதல்வர் வேட்பாளருடைய பட்டியலை இறுதி செய்து அந்த பட்டியலை ஓபிஎஸ் அவர்களுடைய கவனத்துக்கும் அனுப்பி வச்சாரு. அந்த பட்டியலை பார்த்த உடனே தான் பதறி போயிட்டாரு ஓபிஎஸ். என்னங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க, எப்படிங்க இதில் பலர் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே கிடையாது, அவங்களுக்கெல்லாம் தொகுதி ஒதுக்கலாம் அப்படின்னு டிக் பண்ணி வச்சிருக்காரு, இதே போல தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் வேட்பாளர் தேர்வு நடத்தினாரு, என்ன ஆச்சு, ஒரு தொகுதியை தவிர மீது எல்லா இடங்கள்லையும் தோல்வி அடைஞ்சோம், அதே போல வரப்போகிற இந்த சட்டமன்ற தேர்தலையும் நம்ம தோல்வியை சந்திக்கணுமா, இது என்னால் செய்ய முடியாது, கையெழுத்து போட முடியாது அப்படின்னு கராராகவே பாஞ்சிருக்காரு பன்னீர் அப்படிங்கிறாங்க. இந்த விவரங்களை நன்கு அறிந்த அதில் பயணித்த ஒரு
ரத்தத்தின் ரத்தம். இப்படி பாய்ந்த பன்னீர் தரப்பு ஃபைல திருப்பி அனுப்பியதுல கொஞ்சம் அப்செட் ஆகிட்டாங்க இபிஎஸ் தரப்பு. ஆனாலும் அவரை கூல் பண்ணோம் அப்படின்னு சில முடிவுகளையும் எடுத்தாங்க. அதுதான் அடுத்த நாள்ல வெளிப்பட்டது. மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினம், அந்த விழாவில் பங்கெடுத்துட்டு அதன் பிறகு தங்களுடைய ஆதரவாளர்களோடு தீவிரமான ஆலோசனையிலையும் ஈடுபட்டாரு ஓபிஎஸ். அவ்வை சண்முகம் சாலையில பன்னீர் தரப்பினர் ஆலோசனையை மேற்கொண்டுகிட்டு இருக்க அதே நேரத்துல கிரீன்வே சாலையில இபிஎஸ் தரப்பினர் மூத்த அமைச்சர்களோடு தீவிரமான ஆலோசனையில மேற்கொண்டுகிட்டு இருந்தாங்க. இதற்கு முந்தைய காட்சிகள் போலவே இரு தரப்புலையும் இங்கேயும் அங்கேயும் போயிட்டு சிலர் போய் பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன முடிவு அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இறுதியாக 60-40 அப்படிங்கிற அடிப்படையில தொகுதிகளை நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அதன் பிறகுதான் அன்றைய மாலையே செய்தியாளர்களையும் இபிஎஸ் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் இணைந்து சந்திச்சாங்க அப்படின்னு இந்த விவரங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. இந்த தூதுக்குழுவில் பயணித்த இரத்தத்தின் இரத்தங்கள். இந்த காட்சிகள்லாம் நடந்த பிறகுதான் புது ட்விஸ்டாக தேமுதிக கூட்டணியிலிருந்து விலகவும் தேமுதிகவுக்கு ஒதுக்கிறதாக இருந்த தொகுதிகளை கூட்டணி கட்சிகள் புதுசாக வந்தால் ஒதுக்கலாம், இல்லைன்னா அதிலும் எடப்பாடி தரப்புக்கு 60 ஓபிஎஸ் தரப்புக்கு 40 அப்படின்னு அதே ஃபார்முலாவில் நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படின்னு இந்த டீல் தொடர்ந்துருக்கு. இதனுடைய தொடர்ச்சியாக தாங்க மார்ச் 10ஆம் தேதி மாலை நேரத்தில் அதிமுக 171 தொகுதிக்கான இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலையும் வெளியிட்டாங்க. அதில் பெரும்பாலும் 60-40 அப்படிங்கிற இந்த கணக்கு அடங்கியிருக்குங்க. கூட்டணி கட்சிகளுக்கும் பாமகவுக்கு 23 தொகுதிகள் ஒதுக்கிட்டாங்க. அதில் முதல்வர் எடப்பாடியாருடைய சொந்த மாவட்டத்திலேயே சேலம் மேற்கு மாநகரத்தில் இருக்கிற சேலம் மேற்கு மற்றும் மேட்டூர் தொகுதியும் ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து பாஜகவுக்கு 20 தொகுதிகள் என்ன அப்படிங்கிறதையும் ஒதுக்கியிருக்காங்க. ஒரு வழியாக தொகுதியெல்லாம் வந்து பிரிச்சாச்சு அப்படின்னு இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் தரப்பினர் ஹப்பாடா அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விட்டாலும் அப்படிலாம் விட முடியாதுங்க அப்படின்னு புது புது டிசைன்லையும் பிரச்சனைகள் வந்துட்டு தாங்க இருக்கு. அதுதான் வன்னியர்களுக்கான உள் ஒதுக்கீடு வழங்கியதுலேருந்து வெளிப்படுற பஞ்சாயத்தாக இருக்குங்க. கொதிக்கும் பெரும்பாலான முக்குளத்தோர் அமைப்புகள். மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பிரிவில் வன்னியர் சமுதாயத்துக்குன்னு 10.5 உள் ஒதுக்கீடு தனியாக வழங்கப்பட்டிருக்கு இல்லையா, இதனால் மற்ற பிற சமுதாயத்தினர் கடுமையாக பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு கொதிச்சுக்கிட்டு இருக்காங்க முக்குளத்தோர் அமைப்புகள். அதிலும் குறிப்பாக சசிகலா டிடிவி தினகரனை பழி வாங்குறதா நினச்சிக்கிட்டு முக்குளத்தோர் சமுதாயத்தை ஒட்டுமொத்தமாக பழி வாங்கிட்டார் எடப்பாடி. அவருக்கு துணை போன 8 முக்குளத்தோர் அமைச்சர்களையும் நாம் தோற்கடிக்கணும் அப்படின்னு தென் மாவட்டங்கள் முழுக்கவே பல இடங்களில் கருப்பு கொடி ஏந்துவதும் மேலும் அதிமுகவுக்கு வாக்களிக்க கூடாது அப்படின்னும் பல இடங்கள்லையும் தீவிர பரப்புரையும் மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க பெரும்பாலான முக்குளத்தோர் அமைப்புகள். இதனுடைய தொடர்ச்சியாகவே தான் பல அமைச்சர்களுக்கும் புதிய சிக்கலும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சவுத்துல இருக்கிற ரத்தத்தின் ரத்தங்களே பகிர்ந்துக்கிறாங்க. 6 அமைச்சர்களுக்கு சிக்கல். வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்கியதில் தென் மாவட்டங்களில் இருக்கிற பன்னீர்செல்வம், கடம்பூர் ராஜு, செல்லூர் ராஜு, ஆர்பி உதயகுமார், ராஜலட்சுமி, ராஜேந்திர பாலாஜி ஆகிய 6 அமைச்சர்களுக்கும் ஒரு புதிய சிக்கலும் ஏற்பட்டிருக்குங்க. ஃபார்வர்ட் பிளாக் கட்சியுடைய தலைவரான பிவி கதிரவன் வன்னியர்களுக்கான உள்ஒதுக்கீட்டை கடுமையாக எதிர்த்துட்டு வராரு. இன்னொரு பக்கம் முக்குளத்தோர் அமைப்புடைய கணேசத்தேவர் உள் ஒதுக்கீட்டை எதிர்த்து உயர்நீதிமன்றத்திலையும் வழக்கும் தாக்கல் செஞ்சிருந்தாரு. இப்படியாக பரவி இருக்கிற அதிருப்திகளை சமாளிக்கிறதுக்காக தான் டாக்டர் சேதுராமன் கட்சியையும் மேலும் பல்வேறு சிறிய கட்சிகளையும் வளைக்கிறதுக்காக அதிமுக தரப்பும் முயற்சி செஞ்சு அந்த அமைப்புகளோ ஆதரவு கடிதம் கொடுத்ததோடு நிறுத்திட்டாங்க. மேலும் தென் மாவட்டங்களை தங்களுடைய சமுதாய மக்கள்கிட்ட வாக்கு சேகரிக்கவும் போக மாட்டாங்க, அதிமுக கூட்டணிக்காக வாக்கு சேகரிக்கவும் போக மாட்டாங்க. இது மட்டும் இல்லாம மேலும் தென் மாவட்டங்களில் இருக்கிற பல்வேறு முக்குளத்தோர் அமைப்புகளும் நம்ம முன்ன சொன்ன மாதிரி கருப்பு கொடி ஏந்துவது, நாங்கள் அதிமுகவை தோற்கடிப்போம், முக்குளத்தோர் சமுதாயத்துக்கு அவங்க பெருசா செய்யல அப்படின்னு தங்களுடைய தீவிர பரப்புரையும் மேற்கொண்டுகிட்டே இருக்காங்க. இதோடு அதிமுக போட்டியிடுற தொகுதிகள் தங்களுடைய வேட்பாளர்களையும் நிறுத்தி வாக்குகளை சிதறடிக்கவும் திட்டமிட்டு இருக்காங்க பெரும்பாலான முக்குளத்தோர் அமைப்புகள். இதனால தான் சவுத்துல களமிறங்குற இந்த 6 அமைச்சர்களுக்கும் ஒரு புதிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு. இந்த சிக்கலை எப்படிதான் அதிமுகவுடைய சீனியர்கள் தீர்க்க போகிறார்களோ அப்படின்னு புலம்பலும் வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு அதே சவுத்துல இருக்கிற மூத்த மூத்த ரத்தத்தின் ரத்தங்கள் கிட்ட இருந்து. இப்படியாக அதிமுகவை சுற்றி பல்வேறு பூகங்கள் வெடிச்சிட்டு இருக்குன்னா அவங்களுக்கு கொஞ்சமும் சளைக்காம எங்க கட்சிக்குள்ளாரையும் குட்டி குட்டி பூகம்பங்கள் வெடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க, மனம் திறக்கிறாங்க. அறிவாலயத்து உடன்பிறப்புகள், சின்னவர் படுத்தும் பாடு.
ஏங்க தேர்தலில் வேட்பாளராக தேர்வு செய்கிறதுல சின்னவர் படுத்துகிற பாடுதாங்க பெரும்பாடாக இருக்குது அப்படின்னு காசு இருக்கிற பெரும்பாலான ஊப்பிகள் புலம்பிக்கிட்டே இருக்காங்க. யாருங்க அந்த சின்னவர் அப்படின்னு கேட்டால் வேற யாருங்க, முக ஸ்டாலினுடைய மருமகன் சபரீசன் தாங்க. அவர் தான் ஐபேக் கொடுத்த வேட்பாளர்கள் லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு இவங்கவுங்கள தான் வேட்பாளராக தேர்வு செய்யணும், இவங்களெல்லாம் தேர்வு செய்யக்கூடாது அப்படின்னு டிக்கு ரிஜெக்ட்னு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் காசு இருக்கிறவங்களுக்கு சீட்டை ஒதுக்கிறத விட கட்சிக்காக உழைத்த, குறிப்பாக கடந்த 5 ஆண்டுகளாக கடுமையாக உழைத்த மற்றும் இளம் உடன்பிறப்புகளுக்கு தொகுதி ஒதுக்குனா சரியாக இருக்கும் அப்படின்னும் இந்த தன்னுடைய இந்த எண்ணங்களையும் பட்டியலையும் மு க ஸ்டாலினுடைய கவனத்துக்கும் கொண்டு போயிருக்காரு. அது எந்த அளவுக்கு அப்படின்னா, பொன்முடி இருக்கார் இல்லையா முன்னாள் அமைச்சர், அவர்கிட்டயே நீங்கள் ஏன் அமைச்சர் சிட்டிங் அமைச்சர் சி வி சண்முகத்துக்கு எதிராக போட்டி போடக்கூடாது, களமிறங்கக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்காரு. அதை கேட்டோன்னே அலறி போயிருக்காரு. பெரிய பணபலத்துக்கு முன்னாடி நான் எப்படி களமிறங்கிறது அப்படின்னு பொன்முடி தரப்புலேருந்து பதில் வர, நீங்களே தயங்கினா மற்றவங்க மற்ற உடன்பிறப்புகள் எப்படி களமிறங்க முடியும், அவங்களும் தயங்குவாங்க இல்லையா, என்னங்க போங்க அப்படின்னு சபரீசன் தரப்பு சொல்லியிருக்காங்க. இப்படியாக தங்களுடைய குமுறல்களை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க பல்வேறு சீனியர்கள் மற்றும் காசு இருக்கிற ஊப்பிக்கள். அன்பு நெஞ்சங்களே, விகட நேயர்களே, நம்ம காணொலியுடைய இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. வேட்பாளர் பட்டியல்லாம் தொகுதி பட்டியல்லாம் வெளியிட்டாங்க இல்லையா அதிமுகவுடைய கூட்டணிக்குள்ளார. ஆனாலும் அதில் பல பிரச்சனைகள் புதுசு புதுசாகவும் வெடிக்க தொடங்கியிருக்கு. அதெல்லாம் என்ன என்ன அப்படிங்கிறத நம்முடைய அடுத்தடுத்த காணொலிகளில் நம்ம பதிவு செய்ய தயாராக இருக்கோம். இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் பல்வேறு பூகம்பங்கள் இங்கே வெடிச்சிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. இது இல்லாமல் புதிய புதிய பட்டாசுகள் நிறைய வெடித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படின்னு தகவல்கள் வந்துட்டுருக்கு. அத்தனை பட்டாசுகளையும் ஒட்டுமொத்தமாக உங்களிடம் காட்சிப்படுத்த நம்ம தயாராகவே இருக்கோம். இப்பொழுது விடைபெறுகிறேன். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். மறக்காமல் கருத்துரை பகுதியில் வந்து கருத்துக்களை பதிவு செஞ்சுருங்க. விகடன் டிவியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேர்தல் 2021 எதிர்காலத்தை தீர்மானிக்கும் கடந்த கால வரலாறு. இது வெறும் தேர்தல் அல்ல, டிஜிட்டல் வார். இங்கு பொய்களே ஆயுதம். எது உண்மை எது பொய், என்ன சொன்னார்கள், யார் சொன்னார்கள், ஏன் சொன்னார்கள், சொன்னார்களே செய்தார்களா, அனைத்தையும் அலசி ஆராய்ந்து சொல்ல வருகிறோம் நாங்கள். உடனடி தேர்தல் செய்திகள், கள நிலவரம், தேர்தல் வரலாறு, கட்சிகளின் ரவுண்ட் அப், என்ன செய்தார் எம்எல்ஏ, வேட்பாளர்களின் பின்னணி, வாசகர் கருத்துக்களம், கருத்து கணிப்பு, இளைஞர் பார்வை, மக்கள் எதிர்பார்ப்பு, உங்கள் தொகுதி பிரச்சனைகளை பகிர தனிக்களம், ஃபேக்ட் செக், களத்திலிருந்து ஃபேஸ்புக் லைவ், யூடியூப் வீடியோஸ், தேர்தல் தரவுகள், இவை எல்லாமே ஒரே இடத்தில் டிஜிட்டல் வடிவில் 360 டிகிரியில் எந்த கட்சி சார்பும் இல்லாமல் தகவல்களை நாங்கள் தருகிறோம். உண்மையை வெளிச்சமிட்டு காட்ட நாங்கள் உழைக்கிறோம். உங்கள் ஒருவிரல் புரட்சிக்கு நாங்கள் உதவுகிறோம். விகடன் .com, விகடன் ஆப் மற்றும் அனைத்து டிஜிட்டல் தளங்களிலும் இணைந்திருங்கள். நீங்கள் ஜனநாயக கடமையாற்ற உறுதுணையாக இருப்பது எங்கள் கடமை.